வணக்கம் நண்பர்களே, எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள். இதில் தினசரி புதுமையான பல்வேறு தொழில்களை நான் பதிவிட்டு வருகிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். இப்பொழுது நான் தரும் தொழில் சற்று புதுமையானது. இந்த தொழிலை நீங்கள் செஞ்சு வெற்றி பெறலாம். நான் வெளியிடத்தில் பதிவு செய்யறதுனால சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை பொறுத்துங்க மன்னிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை, வேர்க்கடலை, ஒரு கடலை, இதுதான். இந்த கடலையை மொத்தமாக வாங்கணும். வாங்கி தோல் எடுத்தது, தோல் எடுக்கிறது எப்படின்றது, அதுவும் ஒரு மிஷின் இருக்குங்க, அந்த தொழிலையும் செய்யலாம். அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த முழு கடலையை வறுத்தெடுத்து பேக்கெட்டில் அடைத்து பிராண்ட் பேரில் போட்டு அதனை மொத்தமாக கடைகளில் விற்கிறதுங்க. அரை கிலோ, ஒரு கிலோ, கால் கிலோ, அஞ்சு கிலோ, பத்து கிலோன்னு பேக் செய்து விற்கிறது. இதுதான் இந்த தொழிலோட ஒரு சிறப்பு. இதில் வந்து இயந்திரம் ஒன்று இருக்கும், அந்த இயந்திரம் மூலமாக நீங்கள் வறுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். பல்வேறு மாடல்களில் இருக்குது இயந்திரம். அந்த இயந்திரம் இந்தியா மாடலில் கிடைக்கும், தேடி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொழில். அடுத்தது நான் சொல்ல இருப்பது இன்னும் ஒரு தொழில். இந்த கடலையை நன்கு இடிக்கணும். இடிக்கணும்னு எப்படின்னா, அம்மி மிஷின் ஒன்று இருக்குது, அதுக்கு உரல்னு வாங்கலாம். அதில் நல்லா இடித்து இடிக்கும்போது இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள், அதையும் ஏலக்காய் தோலையும் போட்டு நல்லா இடித்து அதனை பாக்கெட்டில் அடைச்சி 100 கிராம் 200 கிராம்னு கடையில் போட்டு விற்று பாருங்கள். உங்கள் பொருளுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு நீங்களே தெரியும். இதை செஞ்சு முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமேல் பாருங்கள். இது முற்றிலும் புதுமையானது. துருக்கி நாட்டில் இதை செஞ்சு ஏகப்பட்ட வரவேற்பாக இருக்குது. அதனையே இங்கே செய்யறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த தொழில் இது வரைக்கும் இங்கே யாருமே செய்யாதது. முதல்ல யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறலாம். இந்த வறுகடலையே பேக்கப் பண்ணுறது, அதையே மாவாக்க சக்கை இது வெல்லம் சேர்த்து இடித்து புட்டு மாரி தயார் பண்ணி அதனை பேக் செஞ்சு விற்கிறது. இந்த இரண்டு வகையிலையும் நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா நிச்சயம் புதுமையானதாக இருக்கும். இதை குறைந்த முதலீட்டிலையும் செய்யலாம், அதிக முதலீட்டிலையும் செய்யலாம். ஆனால் நல்ல வருமானம், போட்டி இல்லாதது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதை ஒரு முறை வாங்கி சாப்பிட்டவங்க தொடர்ந்து சாப்பிடுவாங்க. ஆகையால் இந்த கடலை வறுத்து பேக் பண்ணி விற்கிறது என்பது பெருத்த வரவேற்பு இருக்கும். அது எல்லா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, பொட்டி கடை, எல்லா கடையிலையும் விற்கும். அதை பேக்கெட் போட்டு விற்கிறது இயந்திரத்தின் மூலமாக வறுத்து மொத்தமாக. அடுத்தது அதை உரலில் இடித்து வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து அதை உட்டு மாவு போன்று ஆக்கி அதை பேக்கெட் போட்டு விற்கிறது. இந்த இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முறை டேஸ்ட்டு செஞ்சவங்க திரும்ப திரும்ப வாங்குவாங்க. இதுலேயே நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பீன் நெட்டுன்னு கிரவுண்ட் நெட்டுன்னு ஒரு கடையிலேயே, இதுலேயே பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து போடுறோம். இதுலேயே இன்னும் பல்வேறு தொழில்கள் இருக்குது. அதை வருங்காலத்தில் போட்டு வர்றோம், பாருங்கள்.